ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போய் ஸோ இன்னைக்கு நம்ம டப்பு பற்றி பார்க்குறோம் நான் வந்து பின்னாடி காமிச்சிட்டேன் முன்னாடி பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நீ ஸ்மார்ட் பேண்ட் ஃபைங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் பேண்ட் அதாவது வந்து ஸ்மார்ட் வாட்சோட அவங்க மொழியில் சொன்னோம் அப்படின்னா ஸ்மார்ட் பேண்ட் ஃபை என்ன. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ தானே வந்து ரீட்ல பார்க்க போகிறோம். ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா இது நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபுல்ல ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நான் வீடியோ மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் கொஞ்ச நாள் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கணும்னா வந்து அக்டோபர் 12 நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அக்டோபர் 12, 2021 வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்சோட ஒரு சின்ன அன்பாக்சிங் ப்ளஸ் டீடெயில் ஒரு சின்ன ரிவ்யூ நீங்கள் வந்து ரிவ்யூ கிடையாது நம்மளுக்கு இந்த வாட்சோட கெஸ்டர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூவில் நம்ம இந்த வீடியோ இந்த வாட்சோட இந்த வாட்சை பற்றி அப்பவே ஆணையில பேசலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன் தெரிஞ்சு வச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்ப்போம். அன்பாக்சிங் வந்துட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதான் நம்மளோட எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5. ஸோ இதான் நம்ம ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வர பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். முன்னாடியே ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குமோ அதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கீ ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இனோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன் சொல்லி அவங்களோட பழமொழியும் போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. இந்தியாஸ் நம்பர் 1 வியரபிள் பேண்ட் இதுலேயுமா நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். அதாவது வந்து எனக்கு ஓரளவுக்கு போய் தொலைதுன்னு சொல்லி விட்டேன். சுவைக்க போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பக்கம் குழந்தைன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேணும். பின்னாடி அப்படினா வந்து மீ பேண்ட் 5 ப்ராடக்ட் நேம் வந்து வந்து ஃபிட்னஸ் பேண்டு. ஸோ ஒன்று வந்து இதில் நம்மளுக்கு இருக்கிற வந்து விஸ்ட் பிராண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஒன்று இருக்குது, அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது, பட் யூசர் மேனுவல் எனக்கு போய் இல்லை, எனக்கு காணா போச்சு. ஸோ கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பிளாக் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து அது 3000 ருபீஸ்க்கு நம்மளுக்கு இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர்டு பை இதெல்லாம் போட்டு குழந்தைலாம் போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னா. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ கூட மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கொட்டுவோம் என்ன. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வாட்ச். ஸோ இந்த வாட்ச் இப்போ பூட்டப்பாயே தான் அதை வச்சுருக்கேன் உள்ள. ஸோ உள்ளே இருக்கிறது நம்மளோட இன்னொரு நம்மளோட சார்ஜிங் கேபிள் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஎஸ்பி பவர் அடாப்டர். எந்த சார்ஜரையும் எந்த வாட்ச்லையும் கொடுக்க மாட்டாங்க, ஆப்பிள் வாட்ச்க்கும் கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஸோ இதான் நம்மளுக்கு சார்ஜர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதான் நம்மளுடைய சார்ஜர் என்ன நம்மளோட சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீன் போட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம நம்மளோட வாட்ச் நம்ம எடுப்போம். வாட்ச் எடுத்தோம் அப்படின்னா சார்ஜர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராப் குவாலிட்டி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டாட் மட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நம்மளோட டாட்டில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஐயா ரேட்டிங் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு, ஹார்ட் ரேட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வேணாம். தென் இப்போ நம்ம இதோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது மேக்னெட்டிக் சார்ஜருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டில் போய் இது கனெக்ட் ஆகிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இது மேக்னெட்டில் போய் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. எல்லா வாட்சையும் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்சையும் கொடுத்துருக்காங்கிறதே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். யார் நார்மலாக இப்போ யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடில் உங்களுக்கு அதுனா வந்து பேக் சைடில் உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் டாட் வந்து இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு. கீழே மீன் போட்டவங்க பிராண்ட் லோகோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்ட்ராப் குவாலிட்டி நம்ம இங்கேயே பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி பரவாயில்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து இந்த இப்போ எங்களோட ஜெப்ரானிக் Z850CH வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன மாதிரி ஆச்சோ அதே மாதிரி வந்து இதுவும் ஆகும். ஸோ ஓகே பரவாயில்ல, விட்ருவோம் வாட்ச் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம ரிவ்யூ போகலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்கணும். ரிவ்யூ கிடையாது, பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் என்னோட நார்மல் 3 டேஸ் ரிவ்யூ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்சில் நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டடாலாம் பேச போகிறாங்க. எல்லா வாட்சோட ஃபீச்சர் தான் அதே ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அதை வந்து ஹார்ட் ரேட் பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நார்மல் ஸ்போர்ட்டி டைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் வாட்ச் யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் ரேட் சென்சர். இது எனக்கு வந்து ஒரு சின்ன அதான் இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு இந்த வாட்சில் பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து இந்த வாட்சோடைய டிஸ்பிளேங்க. இந்த வாட்சோட டிஸ்பிளே முன்னாடி சூப்பராக இருக்குது. அமோலெட் டிஸ்பிளே 3000 ருபீஸ்க்கு அமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்ம ஜெப்ரானிக் Z850CH 4000 ருபீஸ்க்கு வாங்கினோம், அதுக்கு அமோலெட் டிஸ்பிளே கொடுக்கல. நான் டச்சே கிடையாது அது ஆக்சுவலாக வந்து.
ஸோ இந்த வாட்சில் நம்ம கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பெஸ்ட் திங் விச் ஐ எவர் வேற லெவலான ஒரு திங் இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து. ஸோ இந்த வாட்சில் எல்லா வாட்சும் எனக்கு வந்து ஸ்டெப் கவுண்டர் இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்ம எவ்வளோ ஸ்டெப் போடுறோம் அப்படிங்கிறத நான் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வந்து டைம் வந்து அது எக்ஸாக்டான டைம் வந்து காமிக்குது வந்து. ஸோ எக்ஸாக்டான டைம் அப்படின்னா வந்து இது ஆன் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸாக்டான டைம் வந்து இருக்காதுங்க. எப்படின்னா வந்து உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து உங்கள் ஃபோன் கூட இந்த மீ ஃபிட் ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் வந்து சிங்க் பண்ணிக்கும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எதாவது வந்து வச்சுக்கலாம், வாட்ச் வேசஸ்லாம் அதிலே இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதுதான் அந்த இந்த வாட்சில் நீங்கள் மீ ஆப்பில் கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம்லாம் எல்லாமே வந்து மாறிக்கும். நார்மல் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ண முடியும், பட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட் தான். ஏன்னா வந்து அது வாட்ச் கனெக்டிவிட்டியே இல்லை உங்களுக்கு, நீங்கள் உங்கள் வாட்ச் என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியல. ஸோ எல்லா வாட்சும் இருக்குமே இந்த வாட்சியில் நம்மளுக்கு ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸஸ் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1335 ஸ்டெப்ஸ் நான் வந்து நடந்திருக்கேன். டிஸ்டன்ஸ் 0.55 மீட்டர்ஸ் என்ன. ஸோ 550 மீட்டர்ஸ் நான் வந்து நடந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து கலோரிஸ், நம்ம எத்தனை கலோரிஸ், 32 கலோரிஸ் பேன் பண்ணியிருக்கோம். ஸோ இட்லி அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஐடல் அலர்ட்ஸ் ஒன்று வந்து. ஸோ ஐடல் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது உண்மையில ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அப்படியே அது கீழே போனோம் அப்படின்னா பிஎம்னா வந்து பிஏஐ அப்படிங்கிற ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடியில் வந்து ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் உங்களுக்கு இப்போ இந்த சென்சர் வந்து பிளிங்க் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ரேட் நம்பர் திருப்பி கிளிக் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ரேட் வந்து வெளில வந்துருந்துருக்கு. ஸோ அப்படினா வந்து இப்போ நம்மளுக்கு சென்சர் ஃபிகர் ஆகும். ஸோ இப்போ மெஷர் ஆகும், மெஷர் பண்ணுவோம். ஹார்ட் ரேட்டு வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குங்க. அவ்வளோலாம் அக்யூரேட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இதில் எந்த பிராண்டும் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்தா எவனும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி இது பிராண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ மெஷரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து காமிக்குது. ஸோ உண்மையிலே வந்து பார்க்கும்போது வந்து ரெட்மி வந்து ஒரு குட் ஜாப் தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சைனா எனக்கு வந்து 95-94 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது. பட் அவ்வளோலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம். ஸோ ரிலாக்ஸ் லைட் இன்வைட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து. ஸோ இப்போ அடுத்தது வந்து வருவோம். அடுத்து என்ன வந்து நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஃபோனில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, வாட்ஸ்அப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே உங்கள் ஆப்லேருந்து என்னபல் பண்ணலாம். வாட்ச்சில் போகி நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக் கூட பண்ணிக்கலாம் ஆப் வந்துட்டு. ஸோ நோ நோட்டிஃபிகேஷன் எனக்கு அமைச்சிச்சு, நான் இப்போ ஆப் கூட கனெக்ட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரெஸ், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், இப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், நம்ம வெளில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எப்படி அதுக்கு தெரியும் நான் எப்படி கேட்பீங்க. பிளட் ப்ரெஷர் இது வந்து அதோட ஹார்ட் ரேட் சென்சர், அதாவது வந்து ஐஆர் மானிட்டரிங் சென்சர் பேக் சைட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த சென்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு க்ரீன் லைட் தான் ப்ளிங்க் பண்ணும், அது வந்து உங்களோட ஹார்ட் ரேட் சென்சருங்க. ஸோ இது வந்து என்னக்கா இருக்குது, அது அடியில் இருக்கிற சென்சர் பிளட் ப்ரெஷர் அது வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ பிளட் ப்ரெஷர் கவுண்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அதான் தெரிஞ்சது வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்துருக்குது. ஸோ ப்ரீத்திங், நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு பீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ இது உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சொல்லுது எனக்கு வந்து அமைதியாக இருந்து ப்ரீத் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிகிரி ஹெட் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்குது. பட் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், அதெல்லாம் வந்து வேலைக்கு வந்து எதை வந்து வந்துடுவோம். ஸோ இப்போ அடுத்த மட்டும்தான் வந்து ஈவெண்ட், நம்ம அந்த ரெட்மி அந்த ஆப்பில் வந்து ஈவெண்ட் வந்து வச்சுருப்போம். எனக்கு இப்போ இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அந்த ஈவெண்ட்டை போய் பார்த்துக்கிட்டு, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வேலை இருக்குங்கிறத நம்ம வாட்சியே பார்த்துட்டு ஓடம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக எனக்கு வந்து மனசில் பட்டுச்சு, ஏன்னா எனக்கு நிறைய ஈவெண்ட் நடந்து வச்சுருப்பேன் அதில் வந்து. ஸோ இப்போ நம்ம அடுத்தது போனால் அடுத்தது வெதர், வெளில என்ன வெதர் இருக்குங்கிறத உங்கள் ஃபோன் மீ ஃபிட் ஆப் மூலியமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கும்போது அதில் வந்து அப்படியே வெதர் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வந்துடும். ஸோ வெதர் நீங்கள் உங்கள் வாட்சிலே பார்த்துக்கலாம். ஒர்க் அவுட்ங்க, எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன்னிங் பண்ணுறீங்களாங்கிறதுக்கும் ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. த்ரெட்மில்ல நீங்கள் ஓடுறீங்களாங்கிறதையும் பார்க்கறதுக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. சைக்கிளிங் மோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குங்க. த்ரெட்மில் எல்லாம் டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, சைக்கிளிங் பண்ண முடிஞ்சு, இன்டோர் சைக்கிளிங்லாம் நான் பண்ணலை, ஏன்னா தென் வாக்கிங் பண்ண முடிஞ்சது எல்லாமே. எலிப்டிக்கல், ஸோ எல்லாமே இருந்தால் வந்து கொடுத்துருக்குறாங்க. எலிப்டிக்கல், ஸோ ரோவிங் மெஷின் நிறையா கொடுத்துருக்காங்க. யோகா, ஜம்பிங் ரோப், பூல் ஸ்விம்மிங், அப்புறம் ஸ்விம்மிங்கில் அதுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கனால. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூலும் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்டிங்ஸில் மோரில் போனோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்து மோர்னு கொடுத்துக்கும். அது என்ன அப்படின்னா வந்து டிஎன்டி போடுங்க. ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஎன்டி மோட் இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து ஃபோன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன். இவ்வளோ நேரம் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, ஃபோன் சைலண்ட்டாக போனோம், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அலாரம், எனக்கு எப்போ அலாரம் வேணுங்கிறத நீங்கள் இந்த வாட்ச்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் மீஃபிட் ஆப் மூலியமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து வச்சாலே போதும், வாட்ச் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும், வைப்ரேட் ஆகி உங்களுக்கு அலாரம் சவுண்டு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மீஃபிட் ஆப்பில் செலக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா. இந்த கேமரா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மீஃபிட் ஆப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கும்போது உங்கள் ஃபோனில்
உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு ட்ரை பண்ணணும் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, நீங்கள் போய் ஓடி போய் அந்த பட்டன் 10 செகண்ட் டைம் வச்சுட்டு அழுத்திட்டு நீங்கள் வந்து பொறுமையாக நிற்கணும். ஸோ அப்படி தேவையில்லை. ஸோ இந்த வாட்சே நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படாக்கா இந்த பட்டன் இங்கே இங்கே தெரியுது வந்து என்ன ஆகணும்னே அடப்படிக்கா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து அது மியூசிக். மியூசிக் நம்ம ஆப் கூட கனெக்ட் பண்ணுறோம் போது ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ளூடூத்தில் போட்டு வச்சுக்குவாங்கல்ல, ஃபோன் வந்து என் பேக்கெட்டில் இருக்குது எடுக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னா உங்கள் ஃபோனை உங்கள் வாட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபோன் கூட உங்கள் நெக் பேண்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த இங்கே வந்து பாஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அங்கே மீஃபிட் ஆப்பில் நீங்கள் என்ன பாட்டு எந்த மியூசிக்னு சொல்லிட்டு அதில் ஆப்லாம் வந்துருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஸ்போட்டிஃபை வச்சுருக்கோம்னாக்கா ஸ்போட்டிஃபை மியூசிக் தான் அதை நீங்கள் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்போட்டிஃபை மியூசிக் வச்சுட்டிங்கன்னா என்ன நான் யூஸ் பண்ண ஸ்போட்டிஃபை தான் வச்சுருக்கேன் ப்ரீமியம் வெர்ஷனுங்கிறதுனால எனக்கு அது கிடச்சிச்சு. ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து இதுலேருந்தே ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியும், சாங்கு பேக் பண்ணிக்க முடியும், வால்யூமை குறைச்சிக்க முடியும், ஏற்றிக்க முடியும். இன்கேஸ் உங்கள் ஃபோன் அங்கே இருக்குது என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கு ஆஃப் பண்ணணும்னா கூட நீங்கள் இதுலேருந்து கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து ஸ்டாப் வாட்ச். ஸோ ஸ்டாப் வாட்ச் எல்லா வாட்ச்லேயும் வந்துருக்கும், பதினாறு இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கு தென் இப்போ அதை ப்ளே பாஸ் பண்ணிட்டு வெளில வந்து வந்துடும். என்ன நமக்கு ஸ்டாப் வாட்சுக்கு வேலை இல்லாத உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு வேலையே இருக்குது. ஸோ டைமர் நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம இது கொஞ்சம் டைமர் வைப்போம் இல்லையா. ஸோ டைமர் இருக்குது ஃபைன் டிவைஸ். ஸோ உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் மீஃபிட் ஆப் மூலிமா நீங்கள் உங்கள் ஃபோன் உங்கள் வாட்ச் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க போது உங்கள் ஃபோன் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ரிங் பண்ணி கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபோன் வந்து எங்கே இருக்குன்னு காமிக்காது, ரிங்கு இதில் நீங்கள் சவுண்டு கொடுத்தீங்கன்னா சவுண்டு நீங்கள் கொடுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபைன் டிவைஸ் பார்த்தாச்சு, சைலண்ட் உங்கள் ஃபோன் நீங்கள் வழியாக சைலண்ட்டாக போட முடியும். வேர்ல்டு கிளாக். ஸோ வேர்ல்டில் என்ன டைம் ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க 24 hours டைம்னா அது வந்து வேர்ல்டு டைம்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது 12 hours டைம்னா என்ன. ஸோ 12 hours நம்ம ஏஎம்லேயும் 12 hours வந்து பிஎம்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட் டிஸ்பிளே என்ன. ஸோ பேண்ட் டிஸ்பிளேல நம்மளோட வாட்ச் ஃபேஸஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் இந்த 3 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து வருவோம். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் 3 வாட்ச் ஃபேஸஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வேணாம், ஆப்பில் என்னால் போய் காமிக்க முடியல பிகாஸ் ஆப்பில் நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸ் அதிகம் இருக்குது. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் மீ வாட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணுமா இல்லை ஆஃபே ஆகக்கூடாதுன்னு சொல்லி கூட நீங்கள் செட்டிங்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் ஹோல்ட் டு தி வாட்ச் ஃபேஸஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்ச் ஃபேஸஸை நம்ம இது மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வாட்ச் ஃபேஸஸை நம்ம இதனால் இது மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனில் கூட நீங்கள் ரீபோர்ட் கூட பண்ண முடியுது வந்து. ஸோ டைரக்ட் ஆக்டிவிட்டி ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்லாம் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும். லைக் ரெகுலாரிட்டி எல்லாமே அதில் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வாட்ச் வந்து வச்சுருக்கீங்க போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாட்சில் உள்ள ஹைலைட்டாக பேசப்படுற ஃபீச்சர்ஸ் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்சை நான் எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணேன் வந்து எனக்கு 0% வந்துச்சு. ஸோ எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னாக்கா வந்து 2 hours சார்ஜ் பண்ணேன். அப்போ சார்ஜ் பண்ணது தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா வந்து 53% எனக்கு வந்து சார்ஜ் வந்து இதில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 to 25 days சார்ஜ் நிற்கும். ஏன்னா நான் 3 days தான் அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன், இப்படி ஒரு 4-5 days இருக்கோன்னே. ஸோ நம்ம அப்ராக்ஸாக சொன்னப்போ வந்து ஸோ மீ பேண்ட் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரிவ்யூவில் என்னோட அக்குவேர் ஆணிவேரில் தான் நமக்கு வந்து அக்குவேர் ஆணிவேர் பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ இப்போ ரொம்ப இதாக விட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். விடுவதுக்கு அப்புறம் டேட்டா பேசுமென்ஸ் பச்சை நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ண அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம இருக்கும். இந்த வீடியோ பாய்.